வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. ஓங்காரக்குடியில் மாசி மாத பௌர்ணமியெலாம் நடந்துட்டுருக்கு. நிறைய அன்பர்கள் இங்கே வந்திருக்காங்க. இப்போ ஒரு அன்பர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்களுடைய பேருங்கம்மா? என்னுடைய பேர் உஷாநந்தினி. சரிங்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் கரூருங்க. நீங்கள் முதல் முதல்ல ஓங்காரக்குடியிலுக்கு எப்படி வந்தீங்கம்மா? நான் வந்து அங்கே கரூரில் இருக்கிற பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நான் சிறு வயதில் இருந்தே அங்கே தரிசனம் பண்ண போவோம். அங்கே கரூரார் சித்தருங்கிற ஒரு பீடம் இருக்குது. அவரை நாங்கள் ரொம்ப நாளாக சிறு வயதுலேருந்தே வழிபட்டுக்கிட்டு வந்தோம். அப்போ வந்து அவரை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப கரூர்லேருந்து பக்கத்தில் பழனிங்கிற கடக்கன்பட்டி இதுக்கு போகையில் அங்கே இருக்கிற ஒரு சர்க்குருநாதரை பார்த்தாங்க. அவரை கொஞ்ச நாள் தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் துறையூர் பகுதியில் இங்கே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது இங்கே துறையூர் பகுதியில் பெருமாள் பாளையங்க. அதனால் இந்த ஏரியாவில் தான் இப்போ நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அங்கே இருக்கிறப்ப இங்கே இந்த மாதிரி குடிலில் வந்து அகஸ்தீர இவர் முருகப்பெருமானுடைய அவதாரத்தில் அறுபடை வீடு கொண்ட இவர் ஐயா இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதிலேருந்து இவரை வந்து அடிக்கடி கொஞ்சம் தரிசனம் பண்ணிட்டு போனோம். நாங்கள் வந்து இப்போ நான்வெஜ் எல்லாம் தொடரதில்லை. எல்லாமே அசைவத்திலேருந்து சுத்த சைவத்துக்கு, இவரை வந்து வழிபட்டதுக்கு அப்புறம் தான் சைவத்துக்கு மாறினா என்ன அப்படிங்கிறத நாங்கள் வழிபாட்டிலேருந்து தெரிஞ்சு சைவத்துக்கு தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்குறோம். அசைவத்தை நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. சரிங்கம்மா, இப்போ நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்கம்மா? நாங்கள் இப்போ ஒரு 10 வருஷமாக வந்துட்டு 10 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு வந்து முதல் முதல்ல ஆசானை பார்க்குறப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? முதன் முதல்ல பார்க்குறப்ப எனக்கு அதோடைய இது என்னங்கிறது, எப்படி வழிபடணும் என்ன அந்த ஒரு எந்த இதுவுமே தெரியாமல், இவரை எல்லாரும் பார்க்க போகிறாங்க நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட எந்த வேண்டுதலும் நாங்கள் கேட்கலை. வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தேங்க. சரிங்கம்மா, அதுக்கப்புறம் இப்போ 10 வருட காலம் ஆயிடுச்சு. முதல் முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ ஆசானை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன மாற்றம் தெரியுதுங்கம்மா? அதுதான் என்னை வந்து சைவத்துக்கு மாற்றியிருக்கிறாரு. அது ஒரு பெரிய புண்ணியம். நான் அசைவம் நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இவரை வந்து ஐயாவை பார்த்து வழிபட்டதுக்கப்புறம் நான் வந்து சைவத்துக்கு மாறினது எனக்கு ஒரு முதல் நன்றி. அடுத்து அது இல்லாமல் என்னுடைய குடும்பம் மேன்மேலும் நல்லபடியாக வளரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். ரொம்ப வறுமையில் இருந்தேன். அந்த வறுமையிலேருந்து ஐயாட்ட வேண்டிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஜெயமானுச்சுங்க. சரிங்கம்மா, நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு வந்து ஆசானை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பெற்ற அனுபவத்தை உங்கள் உறவினர்கள்கிட்டையோ இல்லை நண்பர்கள்கிட்டையோ சொல்லியிருக்கீங்களா? நான் நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கிறேங்க. எழுந்த உடனேமே நம்ம தீபத்தை ஏற்றி ஒளியின் மூலியமாக நம்ம வந்து ஓம் சரவண பவ ஜோதியே நமோ நம ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி போற்றிங்கிற மந்திரத்தை நம்ம 5 நிமிடம் உச்சரித்தோம்னா நமக்கு எவ்வளோ தீராத கஷ்டங்கள் வந்தாலும் விலகுங்கிறத சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி சைவத்துக்கு நிறைய பேத்த மாறணுங்கிறது என்னால் முடிஞ்சவரில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது சில பேர் ஏற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சில பேர் இன்னும் கொஞ்சம் மாறுவாங்க கண்டிப்பாக. சரிங்க, இப்போ நம்ம ஆசான் சொல்கிற கருத்துக்கள்லேயே அசைவம் சாப்பிடக்கூடாது, நிறைய பேத்துக்கு நம்மளால் முடிஞ்ச தர்மம் பண்ணணும், சித்தர்களை வந்து வணங்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லுவாங்க. இதில் வந்து சைவத்தை கடைப்பிடிக்கிறது இப்போ நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அன்னதானத்தை பற்றி மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா? நாங்கள் இறை தொண்டுக்கு அப்பப்போ நாங்களும் போவோங்க. எல்லா இடத்துலையும் எங்கேயும் ஒரு தொண்டு கோயிலில் தீர்த்தம் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு இறை சேவை நோட்டீஸ் ஒட்டுறது இந்த மாதிரி சில இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். அது அந்த கணக்கன்பட்டி சாமியார்னு சொன்னீங்களா, அவர் மூலியமாக நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். அதோட இங்கேருந்து நம்ம குடிலிருந்தும் வருவாங்க, அவங்களும் நம்மளோட சேர்ந்து ஜாயின் பண்ணி நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்தும் செஞ்சுருக்கிறோம் இந்த தொண்டு இதில். மென்மேலும் நான் வந்து மறுபடியும் தொண்டுக்கு போய்கிட்டே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஐயா கிட்ட என்னை ஞான திருவடிக்கு மாற்றணும், நாங்கள் இன்னும் ஞான மார்க்கத்துக்கு வரணும்னு வேண்டிக்கிறோம். இறை சேவையை நல்லபடியாக செய்யணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு வேண்டுறோம். என் பொண்ணுக்கு நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையணும்னு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஜாதகம் 3 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்களுக்கு நல்லபடியாக வரனே அமையல. போன 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து இவங்கக்கிட்ட ஐயா கிட்ட பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நான் அவர்கிட்ட தீட்சை வாங்கி வேண்டிகிட்டு போனேன் ரொம்ப கண்ணீரோட. இந்த பொண்ணுக்கு இன்னும் வாழ்க்கையே அமைய மாட்டேங்குது, ஆனால் எப்போ அமைஞ்சு கொடுத்தாலும் சரி நீங்கள் நல்லபடியாக நல்ல வரனாக தரணும்னு வேண்டிகிட்டு போனோம். அதே மாதிரி எனக்கு வந்திருக்கிற மருமகனும் நல்லபடியாக சைவம் சாப்பிட்றவராகவே எங்களுக்கு கிடச்சிருக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம். 20 வருடமாக அவர் சாப்பிட்றதே இல்லை. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரசாதமாக கிடச்சிருக்குது. எங்களுக்கு வந்திருக்கிற என் பொண்ணுக்கு வந்திருக்கிற மாமியார் நாத்தனார் எல்லாமே குடும்பமும் நல்ல குடும்பமாக கிடச்சிருக்குது. அது வரல நாங்கள் இறைவனுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயாவுக்கு ஐயா கிட்ட தான் அதை வேண்டிட்டு போனேன், நல்லபடியாக கொடுத்துருக்கிறாரு. அடுத்து இந்த பொண்ணுக்கு வீசா மட்டும் ப்ராசஸிங்கில் இருக்குது, இன்னும் கிடைக்கல. ஐயா கிட்ட இப்போ வேண்டியிருக்கிறதும் அதுதான், இந்த வேண்டுதல் எங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறணும்னு ஐயா கிட்ட இன்றைக்கி பௌர்ணமி அது நாங்கள் வேண்டிக்கிறோம். நல்லபடியாக நடக்கணும், உங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் நாங்களும் ஆசான் கிட்டே வேண்டிக்கிறோம். இங்கே ஓங்காரக்குடியில் நடக்கக்கூடிய அன்னதானத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா? இங்கே ஓங்காரக்குடியில் நடக்கிறது மட்டும் இல்லாமல் ஓங்காரக்குடியில் சார்பாக நிறைய ஊர்களில் நிறைய அன்பர்கள் வந்து அங்கே அன்னதானம் நிறைய இடங்களில் செஞ்சுட்ருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன
நினைக்கிறீங்கம்மா? எல்லாருமே வந்து கடவுளுக்காக ஐயா கிட்ட வந்து இறை தொண்டுக்குன்னு எல்லாருமே அவரவர் நான் வந்து இன்னைக்கு சம்பாதிக்கிறேன், இது வந்து யாரால வந்தது, நம்மளுக்கு வந்து கடவுளுங்கிற ஒரு அப்பாற்பட்ட சக்தியினாலையும் ஸ்ரீ சத்குருநாதன்கிற ஒரு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த ஓட்டங்கள் நடக்குதுங்கிறத நினைச்சு, ஒவ்வொருத்தரும் கிடைக்கிற வருமானத்தில் இருந்து ஒரு 10% நாள் நான் கடவுளுக்கு தொண்டுக்குன்னு கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டி எல்லாரும் செஞ்சாங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி வந்து அன்னதானம் நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இது வந்து இப்போ குடியில் மட்டும் இந்த இடத்துல மட்டும் நடக்குது, துறையூர் பகுதியில் மட்டும், இதே போல் ஒவ்வொரு ஏரியாவிலையும் இதே போல் தொண்டு நடந்ததுன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம சம்பாதிக்கிற வருமானம் வந்து எவ்வளோ தான் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இல்லாதவங்களாக இருந்தாலும் இன்றைக்கி வந்திருக்கிற வருமானம் நம்மளுக்கு கடவுளாலையும் இந்த ஐயாவாலையும் கிடைச்சதுன்னு நம்ம நினச்சி அதுலேருந்து 1% ஒதுக்கி நம்ம இறை தொண்டுக்காக கொடுத்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த குடியில் இன்னும் மேல்மேலும் எங்கெங்கேயும் ஒழிக்கணும். சரிங்கம்மா, இவ்வளோ நேரம் உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்கம்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா.